Yeah, Mom. Happy birthday to you. Kaitan nga. Pull the candle. I'll turn on the light. Pull the candle. எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு 3D பிளே ஹவுஸ். இன்னைக்கு வந்து இல்லத்தரசிக்கு பிறந்த நாள். அதுக்காக இன்னைக்கு ஒரு சாக்லேட் கேக் முயற்சி. இது முன்னாடி வெள்ளை கேக் பண்ணியாச்சு, இன்னைக்கு வந்து கலர் கேக்கு. ஸோ சாக்லேட் கேக் எப்படி பண்றதுன்றத இன்னைக்கு பார்க்கலாம். ஏன்னா இன்னைக்கு நான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ண போறேன். அதனால ரெடி மிக்ஸ் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். இங்க பாத்தீங்கன்னா இதான் இங்க வாங்கிட்டு வந்த ரெடி மிக்ஸ் சாக்லேட் ஃபட்ஜ் கேக்கா. பார்க்க நல்லா இருக்கு. இந்த படத்தை பார்த்து தான் நான் வாங்கிட்டு வந்தேன். இதை வந்து எப்படி வருதுன்றதை பார்க்கலாம். இப்போ இந்த இதோ இந்த பாக்கெட்டை வந்து நான் உடச்சி இதுக்குள்ள போட்டிருக்கேன். இது கூட அவனே வந்து எப்படி பண்ணணும்னு போட்டிருக்காங்க. 1.5 கப் வாட்டரு, அப்படின்னா தண்ணி, 1/2 கப் வெஜிடபிள் ஆயில், 3 முட்டை, இவ்வளோ தான் போட சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கிண்ட சொல்லியிருக்காங்க. ஸோ நான் அதை உடச்சி ஊற்றிட்டு இது 1/2 கப் ஆயில், வெஜிடபிள் ஆயில் இல்லாதனால நான் வந்து பட்டரை உருக்கியிருக்கேன். பட்டரை உருக்கிட்டு அதை வந்து அப்படி ஊற்ற போகிறேன். ஊற்றியாச்சா? இப்போ பட்டர் ஊற்றினதுக்கப்புறம் 3 முட்டையை உடச்சி ஊற்றிருக்கேன். 3 முட்டையை உடச்சி ஊற்றிட்டு அடுத்து வந்து 1.5 கப்பு தண்ணி ஊற்ற சொல்லியிருக்காங்க. ஸோ இது 1.5 கப் தண்ணி ஊற்றிட்டு இதை நல்லா பீட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இல்லைன்னா கைட்டே நல்லா முட்டை கிண்டுறதை வச்சு நல்லா கிண்ட சொல்லியிருக்காங்க 2 நிமிஷத்துக்கு. இதில் வந்து மீடியம் செட்டிங் வைக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நான் வந்து ஒரு மீடியம் செட்டிங் வச்சுட்டு எம்மாவும் பயமாரி மரியாதா சின்னதுலேருந்து ஆரம்பிப்போம். இதுலேருந்து ஆரம்பிப்போம். தெரிச்சிருமான்னு தெரில எனக்கு, ஆனால் தெரிக்காதுன்னு நினைக்கிறேன். எப்படி சாமி அடி ஹோங்க டே அப்பா அடே அடி அப்பா தம்பி, இது நம்ம அடுத்து அன்னைக்கு டால்கோனா காஃபிக்கு யூஸ் பண்ணோம் இல்லையா பால்கோனா, அதுக்கப்புறம் இன்னைக்கு இதுதான் எடுத்திருக்கேன். ஆனால் குறைச்சிது. இதெல்லாம் எப்படி தான் கண்டுபிடிச்சிருப்பாங்களோ அந்த மிஷின்னு. நல்லா கலக்கப்படுற நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி பண்ணிக்கோங்க. மாவு எல்லாம் கரைகிற மாதிரி அப்போ தான் வந்து கேக்கு புஷ்ஷுன்னு வருமா. அதில் போட்டுருக்கு நல்லா பீட் பண்ணிவிட்டு சொல்கிறேன். நான் இன்னும் எல்லாரும் பீட் பண்ணுறேன். ஏன்னா கொஞ்சம் மாவாக இருக்குது, அதெல்லாம் எடுத்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணுறது இது ஹேண்ட் மிக்சர். கிரிக்கிற நடுங்க, நான் இன்னும் கொஞ்சம் வேணால் ஸ்பீடு வைக்கிறேன். நான் கொஞ்சம் ஸ்பீட் ஏற்றிட்டு மீடியம் ஸ்பீட்லேயே வந்து 1 மினிட் வைக்கலாம்னு சொன்னாங்க. 1 or 2 மினிட்ஸ் வரைக்கும். ஸோ அது வரைக்கும் நான் நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கிறேன். தண்ணி வேணுமா? தண்ணி குடிச்சுக்கோ. இங்கே பாரு அப்போ என்ன பண்ணுறேன். ஆட்டு சாக்லேட் கேக் மாதிரியேக்கா. ஆனால் இதில் சீனி போட்டுருக்காங்கன்னு சொல்லவே இல்லை. சீனி போடவே சொல்லலைங்க. இதில் வந்து சுகர் இருக்கான்னு பார்ப்போம். இதில் பாருடே, இதில் சீனி போட்டிருக்கான்னு பாரு. இந்த இன்க்ரீடியன்ஸில் சுகர் இருக்கா படி? சுகர் போட்டிருக்கா? சுகர் போட்டிருக்கான். அப்போ இன்னைக்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் நான் இதுக்கு மேலே எதுவும் சீனி ஆட் பண்ண போகிறதில்ல. அப்படி எப்படி வருதோ அவ்வளோதான். அவங்க சொன்னபடி அப்படியே கேட்டு நடப்போமாக. சரி, இப்போ கொஞ்சம் போல் பட்டர் வந்து நான் எல்லா சைடும் ஒட்டாமல் வர்றதுக்காக தடவிட்டேன். ஸோ தட் இப்போ வந்து நல்லா இதை ஏய் நல்லா அமைக்கிறேன். இப்போ இதை வந்து நான் இதை ஊற்ற போகிறேன். வந்து அவனை வந்து ப்ரீ ஹீட் பண்ணிட்டேன். பேக் வந்து 350 டிகிரி ஃபாரன்ஹைட்டு. இதை வந்து நான் உள்ளே வைக்க போகிறேன். 30 to 35 மினிட்ஸ் வைக்க சொல்லியிருக்காங்க. இதை நான் உள்ளே வைக்க போகிறேன். எப்பயுமே க்ளவுஸ் போட்டுக்கணும், ஏன்னா அவன் ரொம்ப சூடாக இருக்கும். இப்போ மூடி வச்சுட்டு இது வந்து டைமர் நான் வந்து 30 மினிட்ஸ் வைக்க போகிறேன். ஸோ 30 மினிட்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சா? ஸோ நம்ம அது வரைக்கும் வந்து வெயிட் பண்ணலாம். 30 மினிட்ஸ் கழித்து நம்ம வந்து பார்க்கலாம். இருக்கு
இப்போ ஒரு 30 minutes ஆயிடுச்சு, அது எண்டுன்னு காட்டு பாருங்க. இப்போ நான் இதை எடுக்க போறேன். சூடாக இருக்கும். ஓகேமா, இங்கே பார்த்தீங்கன்னா கேக் ரெடி ஆயிடுச்சு. இங்கே பார்க்கவே ரொம்ப பஃப்னு வந்திருக்கு. இப்போ நான் இதை டெஸ்ட் பண்ண போறேன் வெந்துருச்சான்ட்டு. ஸோ உள்ள குத்தி பார்த்தீங்கன்னா எதுவுமே ஒட்டியிருக்கக்கூடாது. உள்ள மாவு எதுவும் இருந்துச்சுன்னா இது வேகலன்னு அர்த்தம். ஸோ இது வந்து பர்ஃபெக்டாக வெந்துச்சு. இதை வந்து கூல் டவுன் பண்ணணும். கூல் டவுன், கூல் டவுன், கூல் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டிங்கன்னா 10 நிமிஷத்தில் கொஞ்சம் கூல் டவுன் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம அப்படியே சைடில் கொஞ்சம் தோண்டி எடுத்து நம்ம இதில் கவுத்திக்கலாம். ஓகே, ஒரு 10 மினிட்ஸில் வந்து நான் காட்டுறேன். ஆறிடுச்சு. நான் வந்து நல்லா அந்த எட்ஜெல்லாம் வந்து கொஞ்சம் அப்படியே எடுத்து விட்டுட்டேன். இது எடுத்து விட்டால் தான் நம்ம அந்த வெளியில் கவுத்தும் போது நல்லா வரும். இப்போ இதை வந்து நான் கவுத்து என்ன எரிமலை எப்படி பொறுக்கும் பிஞ்சு வச்சு என்ன உடச்சு விட்டீங்க. சரி, இதை வந்து டெக்கரேட் பண்ணலாம். ஆல்ரெடி கொஞ்சம் டேலாம் நீ சாப்பிட்டு பாக்குறியா? ஸ்ரீகாரங்க சாப்பிட்றாங்களோ நம்மளா சாப்பிட உடனேயா? அவங்களுக்கு சுகர் இனிப்பு ஐட்டங்கள் பிடிக்காது, அதனால நம்ம சாப்பிடுவோம். மேல வந்து கொஞ்சம் இடி விழுந்திருந்ததுனால கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துட்டோம். இதை வந்து இதுக்கு மேல உங்க பஞ்சாயத்து என்னடா கொஞ்சம் பிச்சு சாப்பிடுவோம். உங்க பஞ்சாயத்து பெரும் பஞ்சாயத்தா இருக்கு. இவர் வந்து நாங்க பாலம் கட்ட போறோம், ரோடு போட போறோம். நினைக்கிறேன் அம்மாக்கு வெறும் கேக் சாப்பிடாது. ஐஸ்கிரீம் கேக்குடா. கேக் எப்படி இருந்தது? இருங்க சாமி, நான் தட்டு எடுத்துருக்கா பாரு. ஒரு பெரிய தட்டை எடுத்துட்டு வாடா. இருங்க நான் போதறானீங்க.